அதனால வையம்பட்டி சுத்தி உள்ள பதினெட்டு பட்டி வாலிபர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, நிகழும் பிரம்மோதூத ஆண்டு வைகாசி மாசம் 1ஆம் தேதி சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை 9 மணியிலிருந்து 9:30 மணிக்குள், அதாவது கடலக்கணத்தில் நம்ம ஊர் பருவ குயில், பட்டணத்து சிட்டு, பவளமல்லி மொட்டு, நம்ப அம்பலார் மக ஓசியில மகிழ்ச்சி தர விஜயம் செய்கிறாள். சத்தியமாடா? நல்லவேளை வெடிச்சிருவேன். அம்மா வணக்கம். வையம்பட்டி தொலைக்காட்சி நிலையம் பேண்ட் 1 பனியின் நாளில் ஜட்டி 6 எமது முதல் நிகழ்ச்சி ஒலிபரப்ப ஆரம்பமாகிறது. இப்போது உலாவரும் ஒலிக்கதிர் வையம்பட்டி வந்தாச்சு. ஓ வையாபுரி மாமாய், வையம்பட்டியில இருக்கிற வையாபுரி மாமா, இத உங்ககிட்ட கொடுத்தாதான் எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையும்னு சொல்லி இருக்கிறா. இத உங்ககிட்ட கொடுத்துட்டு தான் மறு வேலை. ஏ தம்பி, இந்த தண்டவாளம் எது வரைக்கும் போதுல? தம்பிங்கிறான் தண்டவாளம்ங்கிறான், இது தண்டவாளம் இல்லப்பா, ரோடு. அட, நீங்க ஒண்ணு தெரியாம பேசாதீங்க. எங்க ஊர்ல நாங்க இந்த தண்டவாளம் தான் சொல்லுவோம். கிழிஞ்சது. ஆமா, வையம்பட்டி வையாபுரி உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல வந்து நம்மளையே கேக்குறான். ஆமா, வையாபுரிக்கு நீ என்ன வேணும்? நான் வையாபுரியோட அக்கா புள்ள, அவர் வீட்டுல 1 மாசம் தங்கலான்னு வந்திருக்கேன். இவன் வயிற பார்த்தா 1 மாசத்துல நம்ம வீடே க்ளோஸ் ஆயிடும். தம்பி, நீ கேக்குற வையாபுரி 1 மாசத்துக்கு முன்னால செத்து போயிட்டார். வையாபுரி இறந்துட்டாரா? அவர் குடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏன் அழுகுற? எங்க அம்மா சாகும் போது 4 தோப்பு 2 பங்களாவ வையாபுரி பேருக்கு உயில் எழுதி வச்சு செத்து போச்சு. அதான் அவர் கையில ஒப்படைக்கலாம், எங்க அம்மா ஆத்மா சாந்தி அடையாது. அவரே போயிட்டாரு. என்னது, 4 தோப்பு 2 பங்களாவா? அப்ப உண்மையை ஒத்துக்கிற வேண்டியதான். தம்பி, நீ சொல்ற வையாபுரி நான் தான். ஆமா, நீ எங்க அக்கா பார்வதி பிள்ளையா? அம்மா பேரை சொல்றாரு, வையாபுரி மாமா தான். மாமா மாப்பிளே, மாமா, இந்த யானைங்கெல்லாம் தண்ணி குடிக்குதா? அட பாவி, அது யானை இல்ல, எருமை. எருமையா? நீங்க ஒண்ணு தெரியாம பேசாதீங்க. எங்க ஊர்ல நாங்க இத யானைன்னு தான் சொல்லுவோம். அட பாவி, எருமைய யானைங்கிற ஒவ்வொன்னையும் மாத்தி மாத்தி சொல்ற, இன்னும் என்னென்ன சொல்ல போறியோ? மாமா, இந்த கடல் எங்க போய் சேருது? வாய்க்கால போய் கடலுங்கிறான். இது கடல் இல்ல மாப்பிள, வாய்க்கா. அட, நீங்க ஒண்ணு தெரியாம பேசாதீங்க. எங்க ஊர்ல நாங்க இத கடல்னு தான் சொல்லுவோம். கிறுக்கனா இருப்பான் போல் இருக்கு. ஏன் மாமோய், பொண்ணு மாப்பிள்ளையும் இழவு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. இழவு வீடுங்கிறானு யார்? அவன் கல்யாணம் முடிஞ்சு மறு வீட்டுக்கு போயிட்டு இருக்க, இழவு வீட்டுக்கு போறேன் சொல்றேன். இவன் ஊருக்கு புதுசு, மன்னிச்சிடுங்க. அப்படி நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? எங்க ஊர்ல சொல்றத தானே சொல்றேன். இதுக்கு போய் மாமோய் கால்ல விழுந்து முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காள். ஊருக்கு புதுசு, மன்னிச்சிடுங்க. அப்படி என்ன நான் தப்பா சொல்லிட்ட? எங்க ஊர் வழக்கத்தை தானே சொன்னேன். அதுக்கு போய் இந்த மீச பண்ணிய வழக்க பண்ணிய சந்தோஷப்படுது. மாமோய், முத்தம் கொடுத்தது போதும், வாங்க. மாப்பிள, கடுக்க வாட்சி மோதிரம் என் துணிமணி எல்லாம் உனக்கு போட்டு அழகு பார்த்துட்டேன். அந்த உயிரை எப்ப ஒப்படைக்க போற? ஒப்படைக்கிறமா? முதல்ல எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்க, அப்புறம் ஒப்படைக்கிற. அப்பதான் எங்க ஆத்தா பார்வதி ஆத்மா சாந்தி அடையும். நெருப்பா அள்ளி கொட்டுங்க. என்னது நெருப்பா? அட, சோத்ததான் அவன் பாஷையில நெருப்புங்கிறான், கொட்டி துளசிக்கிறான். என்ன பாஷையோ? மாமா, அத்தை ஒரே ஒரு அணுகுண்டு வைக்குது, ஒரு 4-5 எடுத்து வையி. முதல்ல நாங்க இத கண்ணி வெடின்னு தான் சொல்லுவோம், இப்பதான் அணுகுண்டுன்னு மாத்திட்டோம்.
கன்னி வெடி வேறன்னு பயமுறுத்துறானே, வெடிச்சால வெடிச்சிடும் போல் இருக்கே. இந்தா பட்டிக்கப்பா தின்னு. மாப்பிள, நமக்கு இதெல்லாம் தாங்காது. உன்ன நாளைக்கே கூட்டிட்டு போய் அம்பலார்கிட்ட வேலையை வாங்கி கொடுத்துறேன். அப்படின்னா தான் உயிரை தருவியா? என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு, அதுக்கு படிக்காம சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கேடா. நான் சிகரெட் பிடிக்கலடா, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி என்னடா யோசனை? எப்படி காப்பி அடிக்கிறதுன்னா. நீ எங்கேயோ போயிட்டடா. டேய் சிகரெட் அணைக்க போற இல்லையா? டாய் குமரேசா, கும்புறதுக்காக கோயிலுக்கு வந்துகிட்டு இருக்காடா. நேத்து நம்மளை எல்லாம் அவமானப்படுத்தினாரே அந்த அம்பலார் வீட்டு பருந்து. உனக்கு காத்துக்கிட்டு இருக்கடா நல்ல விருந்து. நீ விளையாடுறா புகுந்து. இப்ப கோயிலுக்கு தானே வரா? டேய் குமரேசா, என்னடா பண்ண போற? என்ன பண்ண போறனா? எத்தனை நாடகம் போட்டிருக்கேன், பொறுத்திருந்து பார். என் இனிய பிளஸ் டூ மக்களே, இந்த பள்ளியின் மூத்த உறுப்பினர், சொல்லின் சூத்திரதாரி திரு சுந்தரமூர்த்தி அவர்கள் இப்பொழுது உங்கள் முன் உரையாற்றுவார். சுந்தரமூர்த்தி அவர்களே, உரையாற்றும். வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில். அடி பெண்ணே, உன் பெயர் என்ன? கருப்பாயி. உன் வீட்டின் தொழில்? எண்ணெய் ஆட்டுதல். அப்படின்னா? இந்த வருஷம் பாஸ் பண்ண மாதிரி. வணக்கம் சார். வணக்கம்டா. வணக்கம் சார். வணக்கம்டா. வணக்கம் சார். வணக்கம்டா. 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 வணக்கம் சார். வணக்கம்டா. வணக்கம்டா. வணக்கம். வணக்கம்டா. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்கே. ஐயோ அம்மாரே, தெய்வமே, மனித உறுப்புகள். மனிதனுக்கு சாதாரணமாக இரண்டு கைகள் உண்டு. ஒன்று வலது கை, இன்னொன்று இடது கை. இது அம்பலார் கை. உட்காருங்க. சோ இடது கை எந்த பக்கத்தில் இருக்குங்கிறது உங்களுக்கு டவுட் வரலாம். இது ஈஸி, நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். வலதுபுறம் இருப்பதுதான் வலது கை, இடதுபுறம் இருப்பதுதான் இடது கை. வலக்கையும் இறக்கையும் இணைந்தால் இணைந்த கைகள். என்னப்பா ஒரு டைப்ப பாக்குறீங்க? உனக்கு போன் வந்திருக்கு. என்னடா அட்டன்ற வேலையை நீ பாக்குற? அது ஒழுங்கா செய்யும். ஆமா, நீ எது சம்பந்தமா பாடம் எடுக்கிற? உடல் உறுப்புகள். உடல் உறுப்பு சம்பந்தமா நீ எடுக்கிற? டெலிபோன்ல மணி ஆர்டர் வந்திருக்குமோ? மனிதனுக்கு தேவை இடது கண் வலது கண், இடது மூளை வலது மூளை, இடது கை வலது கை. இடது கை வந்து இடதுபுறமா தான் இருக்கும், வலது கை வந்து வலதுபுறமாக தான் இருக்கும்.
சார், இந்த வாலிப காதலை பத்தி என்ன நினைக்கிறீங்க? செடியில் இருக்கிற பூவை கிள்ளிட்டா பூ வாடிடும், ஆனா செடி வாடாது, அதுதான் உண்மையான காதல். இந்த ஒருத்தலை காதலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாய் வால் ஆட்டலாம், ஆனா வால் நாய் ஆட்டக்கூடாது, அதுதான் ஒருதலை காதல். என்ன தத்துவம்? கண்ணால மூக்க பாக்கலாம், ஆனா மூக்கால கண்ணை பார்க்க முடியாது, அதுதான் காதல். கையால கால தொடலாம், ஆனா காலால கைய தொட முடியாது, அதுதான் காதல். அரிப்பு வந்தா சொரிஞ்சுக்கலாம், ஆனா சொறி வந்தா அரிச்சுக்க முடியாது. நாரொரு ராத்தி இல்ல. என்ன விட்டலாச்சாரியர் படம் மாதிரி எவனையும் காணோம்? என்னன்னு சொல்லிடா பூவ கொடுத்தா. கமலஹாசன் சின்ன வயசுல சினிமாவில நடிக்க வந்த மூஞ்சி மாதிரி என் மூஞ்சி வழுவழுன்னு இருக்குன்னு சொல்லி தந்தாடா. வேற என்னடா சொன்னா? ஹனிமூன காஷ்மீர்ல வச்சுக்கலாமா இல்ல பஞ்சாப்ல வச்சுக்கலாமான்னு கேட்டா. இந்த பஞ்சாப்ல சண்டை கலவரம் எல்லாம் நடக்குது இல்லையா, அதனால அந்தமான்ல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா அந்த மான் இந்த மானுக்கு தாண்டா சொந்தம். ஏய் குமரேசா, உனக்கு இன்னைக்கு தாண்டா பூ கொடுத்தா, எனக்கு நேத்திக்கே கொடுத்துட்டாடா. எனக்கு வந்தனைக்க எடுத்துட்டாடா. எனக்கு முந்தானத்தே பூவை கொடுத்துட்டாடா. பய நல்ல தூங்குறான், இன்னைக்கு உயில எடுத்துட வேண்டியதுதான். மாமா முதல்ல வேலை அப்புறம் உயில். சரி மாப்பிள்ள, மழை பெஞ்சுதே, ட்ரிங்கு பட்டி ஓட்டையா இருக்கு, உயில் நனைஞ்சிருமோன்னு போத்த வந்த. அதுக்கு நான் போத்திக்கிறேன், நீங்க போய் அத்திக்கு போத்துங்க. அத்திக்கு சீக்கு வந்தா என்னால பொறுத்துக்கவே முடியாது. எடுத்துட்டானே. குட் மார்னிங். இல்லையா? என்ன சார் இது, வணக்கம் சொல்ற மாதிரி தலையை கோத்திட்டு போறாவே. நேரம் தாயா, இதே பழி கொடுத்தா நான் படிக்கும் போது எங்க வாத்தியாருக்கு வணக்கம் சொல்ற மாதிரி வந்து தலையை கோதி விட்டு போயிருக்கேன். இப்ப அவன் எனக்கே கோதுறான். உன்ன மாதிரி வாத்தியார் சொல்ல மதிச்சு நின்னு கேட்கக்கூடிய பையங்க இருக்கிற வரைக்கும் இன்றைய மாணவர் உலகம் தேரவே தேராது. ஒருத்த வணக்கம் சொல்லாமலே கொள்றான், ஒருத்த வணக்கம் சொல்லியே கொள்றான். அதான் வந்துட்டேன், இன்னும் ஏன் வா வாங்க. வணக்கம் சொல்ல வரியா, சிரமப்பட வேண்டாம். ரொம்ப முக்கியமான விஷயம், உடனே பழி கொடுத்த லீவ் விட சொல்லு, எல்லாரும் உட்கார்ந்து பேசி கொடுக்கவா வேண்டாமனு முடிவெடுத்துருவோம். போட, எத்தனை பேரோட இப்படி புறப்பட்டு வந்திருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நல்லா நல்லவங்க, வயிறு சொல்ல நல்லாருங்க. சரசு இப்படி கட்டுல உட்காரு. கட்டில் உடைஞ்சிருக்கு. 15 வருஷத்துக்கு அப்புறமா உங்க ஒன்ற கண் இல்லாம ரெண்டு கண்ணாலே இப்பதான் என்ன நேருக்கு நேரா பார்த்து சிரிச்சீங்க. இந்த பாலை இப்படி அபசுக்குற மாதிரி கத்தாரே. சரசு அவன் கிடக்குறான் உடு. அருமையான இடம், நிம்மதியா உட்கார்ந்து பிடிக்கலாம். உட்காராதீங்க, அஞ்சல் பண்றானே. கொஞ்சாதீங்க. என்னடா இது, அடிச்சுக்கிட்டாக கொஞ்சாதீங்கன்றான். எந்த பக்கம் இருந்து கத்துறானே தெரியலையே, மூட கெடுக்கிறானே. சரசு அள்ளி தாங்களடா, கூசுதா சொல்றானே. மாமா இதான வேணாங்கிறது, எனக்கு முன்னாடியே நீ இந்த மாதிரி வேலை செய்யலாமா? அத்த விக்கல் எடுக்குது, ரொம்ப தாகமா இருக்கு, கொஞ்சம் பூச்சி மருந்து இருந்தா குடுங்கல. இவனுக்கு நிஜமாவே பூச்சி மருந்து கொடுத்து குடுங்க. சரசு அடக்கி வாசி உயிலு உயிலு பாட்டு பாடல தண்ணிக்கு பூச்சி மருந்துன்னு சொல்றான். வாங்க மாப்பிள, பூச்சி மருந்து தர்றேன் வாங்க. நான் ரொம்ப கண்டிப்பானவன், எக்ஸாம் காலில் யாராவது டேப் ரிகார்டரானையோ பாக்கெட்ல பிட்டு வச்சோ எழுதுனீங்க கொன்னு விடுவோம். கொண்ணு
என்ன யாரும் ஏமாத்த முடியாது. சார் கமின் கமின். என்னடா அது கட்டு? நாய் கடிச்சிரு சார். ஒரு நாய் இன்னொரு நாயை கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்படி என்னடா உங்களுக்குள்ள பிரச்சனை? ஒரு எலும்பு பிரச்சனை சார். நியாயமான பிரச்சனை தான். வேற பிரச்சனை இருந்தா நானே விளையாடி இருப்பேன். போய் உட்கார். உண்மையிலேயே நாய் தான் கடிச்சிருக்குப்பா. ஸ்டாப் இட். உண்மையை சொல்லு, மறைக்காம சொல்லு. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? அதான பார்த்தேன், விட்டுதான் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு பயந்துட்டேன். இட்ஸ் ஆல் ரைட், நீ எழுது. விட்டா? வணக்கம் சார். அம்மா, ஏண்டா மாப்பிள, 56 உனக்கு 2 நாளையில வேலை கொடுக்கறேன்னு சொல்லிட்டார். இனி என்னால தாங்க முடியாது. மரியாதையா உயில படிச்சு. மாமா, நான் உயில சாதாரணமா படிக்க மாட்டேன். ஏன்? 10 பஞ்சாயத்து பெரிய பண்ணிங்களை வச்சுதான் படிப்பேன். ஐயோ, ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன் எல்லாம் பண்ணிங்கிறானே, இனி என்னென்ன சொல்ல போறீங்க? மாமா, எனக்கு அவசரமா பாட்டு பாடணும் போல தோணுது. மாமா, பாட்டு பாடணும்? அக்கம் பக்கத்துல வீடெல்லாம் இருக்கு, நீ பாடணும், அப்புறம் கல்லால அடிப்பாங்க. வா. மாமா, நான் அவசரமா பாடணும். மாமா, ஐயோ, என் உயிரை வாங்குறீடா. வெளிய கேட்காம என் காதல பாடு. மாமா, அங்க பாருங்க, மரத்துல எவ்வளவு ஜாலியா பாடிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி காதுல பாடினா காது அசிங்கமாயிடும். மாமா, ஏண்டா ஒண்ணுக்கு இருக்கிறதுதான் உன் பாஷையில பாடுறதுன்னு அர்த்தமா? எங்க ஊர்ல அப்படித்தான் சொல்லுவாங்க. மாமா, நல்ல வேலை என் காது தப்பிச்சு. நீ மரத்தடியிலேயே போய் பாடிக்க. பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? என்னையா உயில படிக்கலாம்னு சொல்லி உட்கார வச்சுட்டேன். எங்க அவன் மாப்பிள? இதா மாப்பிள்ள வருதே. மாமா, 10 பண்ணிக்க வருதுன்னு சொன்னீங்க, 5-6 பண்ணி தானே வந்திருக்கு. யார பாத்திரம் மறுபடியும் பண்ணின்னு சொன்ன? ஐயா ஐயா, அந்த உயில நம்பி தான் உங்ககிட்ட எல்லாம் கடை வாங்கியிருக்கேன். என் நகைநட்டை எல்லாம் கழட்டி கொடுத்துருக்கேன். எல்லாம் கடைசியில வச்சுக்குவோம், அமைதியா இருங்க. வழுக்க பண்ணினா எதுக்கு எடுத்தாலும் சந்தோஷப்படுது. ஐயோ மாமா, எனக்கு பாட்டு பாடணும் போல தோணுது. பையன் ரொம்ப ஞானஸ்தனா இருப்பான் போல இருக்கு. மங்களகரமா ஒரு பாட்டு பாடி முடிச்சிட்டு அப்புறமா உயில படிக்கலாமே. அவன் காதுல பாடுவாங்க. அப்படியே பாடட்டுமே. பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? பால் இங்க வேட்டிய தூக்காதரா. பஞ்சாயத்து எல்லாம் முடிஞ்ச உடனே அப்புறமா நீ பாடலாம். முதல்ல உயில படி. உயில படிக்கிறதுக்கு முன்னாடி பட்டு குஞ்சத்தால 3 தடவை கொஞ்சிறது எங்க வழக்கம். பட்டு கொஞ்சத்தால தானே கொஞ்சி 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 பத்திரத்து படி. அட பாவி, உங்க ஊர்ல விளக்கு மாத்துக்கு பட்டு குஞ்சம் சொல்லுவாங்க. கொஞ்சிட்டியடா. ஆத்தா பார்வதி தாயே, உன் ஆத்மா சாந்தி அடையட்டும். இதனால் அறிவிப்பது என்னவென்றால், தம்பி வையாபுரிக்கு அக்கா பார்வதி எழுதிய உயில், எனது சொத்துக்களாகிய 4 தோப்புகளையும் 2 பங்களாக்களையும் அனுபவித்துக் கொண்டு என் மகன் சின்னராசுவை கண்கலாகாமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. இப்படிக்கு பார்வதி. அப்புறம் என்ன, வாங்க எல்லாரும் போய் தோப்பையும் பங்களாவையும் பார்த்து. உணர்ச்சி வசப்படாதீங்க, நில்லுங்க. நீங்க யாரும் அங்க போக வேண்டாம். எல்லாத்தையும் நானே இங்க கொண்டு வந்திருக்கிறேன். தோப்பையும் பங்களாவையும் இங்கேயே கொண்டு வந்திருக்கானா? 2 பங்களா, இது 2 தோப்பு, இன்னும் 2 தோப்பு. சந்தோஷம் தானே? பாவி, இந்த 4 தமிழரும் உனக்கு 4 தோப்பா, இந்த 2 தும்பும் உனக்கு பங்களாவா? பாவி, என்ன சத்தியமா என் 2 கண்ணாலையும் பார்த்தேன்.
அத வந்து பாத்தீங்களா? புலிய பார்த்தா புலின்னு சொல்ற அம்மா, எங்க ஊர்ல இதைத்தான் புலின்னு சொல்லுவோம். ஐயோ கொஞ்சாதீங்க, 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 கொஞ்சாதீங்க. கூட்டிட்டு இந்த டிஓ ஏன் தெரியுமா நம்ம ஸ்கூல் பக்கமே வரது இல்ல? ஒருவேளை நம்ம ஸ்கூல் அட்ரஸ் சொல்லிச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்காரோ என்னவோ. நம்ம ஸ்கூல் எல்லாமே 100% பாஸ். எங்கடா பாஸ்? பாஸ் ஆக்கி விடுறோம். எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னம்மா வழக்கம் போல பசங்க கிண்டல் பண்ணிட்டாங்களா? யார் உங்க ஹஸ்பண்டா? சர்ச்சில் பியானோ வாசிக்கிற மாதிரி இருக்காரு. அவர் அறிமுகப்படுத்துறதுக்கு இதுவா நேரம் டீச்சர்? உருப்படியான ஐடியா வேற யார் டீச்சர்? என்னம்மா சும்மா டிஸ்டர்ப் பண்ணீங்க? தாங்கவே முடியலையே, முக்கியமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் வாதியா இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லன்னு எனக்கு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அத செக் பண்ணலாம் இன்னைக்கு நான் வந்தேன். என் கண்ணால நேரடியா பாத்துட்டேன். போத் ஆஃப் யூ டிஸ்மிஸ்ட். இந்த பங்களாவுல சமையல்காரனா ராஜாவா இருந்தேன். சின்னம்மா சப்போர்ட்ல நீ வந்ததுனால சித்தால ஆயிட்டேன். கவலைப்படாத, உன்னை பெரிய ஆள் ஆக்கிடுற. பச்சை பாம்பையடு. பச்சை பாம்பா நறுக்கு, மண்புழுவை நறுக்கு, மண்புழு நத்தைய பிதுக்கு, நத்தை கரப்பாம்பூச்சிய வெட்டு, கரப்பாம்பூச்சி. இன்னைக்கு நம்ம சமையல சாப்பிட்டு சின்னம்மா அசந்து போவணும். எல்லா ஜந்துக்களையும் குடு. இந்தாங்க எல்லா ஜீவராசிகளையும் வச்சு ஒரு அசத்த அசத்த நெருப்பள்ளி கொட்டிட்ட, மண்ணெண்ணைய ஊத்திட்ட, பச்சை பாம்பு வெந்திருக்கான்னு பார்த்து சொல்லுதாயே. என்ன தாய் பண்றது? என் மாமா எங்க அம்மா கிட்ட பங்களாவை குடிசன்னு சொல்லி ஏமாத்தி எழுதி வாங்கிட்டான். மறுபடியும் அவனை ஏமாத்துறதுக்காக நான் இப்படி பேச ஆரம்பிச்சேன். கடைசியில அதுவே பழக்க தோஷம் ஆயிடுச்சு. இனிமே இந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. சத்தியமா பேச மாட்டேன் தாயே.